هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. வியாபார முறைமைகளில் ஒன்றான அல்-கிராப் என்ற முறைமை பற்றி ஆலிம் ஒருவர் ஏறக்குறைய 25 நிமிடங்கள் சுருக்கமாக அது பற்றிய வழிகாட்டலை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த பதிவை முன்வைத்து நண்பர் ஒருவர் தொடுக்கின்ற கேள்வி என்னவென்றால், அல் முபாரபா என்ற வியாபார முறைமை பற்றித்தான் இவர் பேசுவதாக நான் கருதுகிறேன். ஆனால் இவர் கூறுகின்ற அந்த விடயங்களுக்கு எந்தவிதமான தெளிவுகளும் இல்லை. இந்த விடயம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இப்போது மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது பற்றிய சரியான தெளிவு என்ன என்பதை விளக்கப்படுத்துமாறு இந்த நண்பர் அந்த ஆலிமுடைய உரையை முன்வைத்து கேள்வி தொடுத்திருக்கின்றார். ஆம், இன்றைய உலகில் அல்லாஹ்வை பயந்து ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த விடயம் காணப்படுகின்றது. வட்டி சம்பந்தப்படுகின்ற வியாபார முறைமைகள் இன்று அவை பல்வேறு அழகிய பெயர்களிலே சமூகத்திலே வட்டி ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பெரும் முஃப்திகள் இந்த முறைமைக்கு ஏதோ ஒன்றை காரணம் கூறி அது ஆகுமானது என பல்வேறு வடிவங்களை சமூகத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆலிம் அல்-கிராப் என்ற வியாபார முறைமை பற்றி அதன் சட்டங்களை தெளிவுபடுத்துகின்றார். இவரது இந்த பதிவிலே மிகச் சிறந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முதலிலே அதனை நாம் தெளிவுபடுத்திவிட வேண்டும். ஏனென்றால், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாது நேர்வழியிலே நடப்பதற்கு இந்த விடயம் மிக முக்கியமானது. இஸ்லாமிய சட்டங்களை முறையாக கற்ற ஆலிம்களிடமிருந்து அந்த தெளிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விடயத்தை இந்த ஆலிம் பதிவு செய்திருக்கின்றார். இது 100% சரியானது. இந்த அடிப்படையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வின் அருளால் அவன் வழிகெடுவதிலிருந்து, அப்பட்டமான ஹராமான வட்டி போன்றவற்றிலே சிக்கிக்கொள்வதிலிருந்து, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவதிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே முதலாவது அடிப்படை, பொதுவாக இஸ்லாமிய விடயங்கள் எந்த ஒன்றை நாம் பின்பற்றுவதாக இருந்தாலும் இந்த அடிப்படை பற்றிய ஒரு ஹதீஸை இஸ்லாத்தின்படி வாழ விரும்புகின்ற ஒவ்வொருவரும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சஹீஹுல் புகாரியிலே நினைவிலே வைப்பதற்கு மிக இலகுவான இலக்கம், 100வது இலக்கம். இதிலுள்ள ஹதீஸிலே நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அடியார்களிடமிருந்து அறிவை ஒட்டுமொத்தமாக பறித்தெடுப்பதில்லை, உலமாக்களை மரணிக்கச் செய்வதன் மூலம்தான் அந்த அறிவை கைப்பற்றுகின்றான். ஒரே ஒரு ஆலிம் கூட மீதமில்லை என்ற நிலை வருமென்றால், இத்தகதன் நாசு ருஊசன் ஜுஹாலன், அறிவீனர்களை மடையர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள்.
அந்த தலைவர்களிடம் கேள்வி தொடுக்கப்படும். அவர்கள் அறிவு இல்லாமல் ஃபத்துவா வழங்குவார்கள். எனவே அவர்கள் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்பது இந்த ஹதீஸ் ஆகும். இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அடிப்படை ஹதீஸாக காணப்படுகின்றது. இதனைத்தான் இந்த ஆலிம் அவரே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இது 100% சரியான விடயம். இப்போது இவர் பேசுகின்ற விடயம் அல் முபாரபா என்பதற்கு பதிலாக அல் கிராப் என்பதை சொல்லி வியாபார முறைமைகளுக்கு பின்னால் வந்தவர்கள் சூடிக்கொண்ட பல பெயர்கள் இருக்கின்றன. பெயர்கள் முக்கியமானதல்ல, அதன் வடிவம் யதார்த்தம் என்ன என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த விடயத்திற்கு என்ன ஆதாரம் முன்வைக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹுடைய இந்த தீன் என்பது அது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட கொள்கை என்பதை அடிப்படையிலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த ஆலிம் கூறுகின்ற அல் கிராப் என சொல்லி பணம் இருக்கின்ற ஒருவர் ஒரு வியாபாரத்தில் ஈடுபட முடியாமல் வியாபாரம் செய்யக்கூடிய வேறு ஒருவரிடம் பணத்தை கொடுத்து வியாபாரம் செய்வதை அல் கிராப் என்று இவர் தெளிவுபடுத்துகின்றார். இதிலே பல நிபந்தனைகளை இவர் கூறுகின்றார். பொதுமக்களுக்கு மேலோட்டமாக இதனை கூறுவதாகவும் இவர் கூறுகின்றார். ஆம், அதிக நேரம் சொல்ல முடியாத சந்தர்ப்பங்களில் சுருக்கமாக இஸ்லாமிய சட்டங்களை கூறுவதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் நாம் கூறுகின்ற ஒவ்வொரு சட்டமும் அல்லாஹ் தந்த நேர்வழிகாட்டலாகிய அல் குர்ஆனிலே அல்லது சஹீஹான ஹதீஸிலே அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். இதனைத்தான் மார்க்கத்தை முறையாக கற்றறிந்த அறிஞர்களிடமிருந்து இதுபோன்ற வழிகாட்டலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார். இப்போது இந்த ஆலிம் அல் கிராத் என்ற முறைமையிலே இஸ்லாமிய வழிகாட்டல் என்று பணத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வேறு ஒருவரிடம் அந்த பணத்தை கொடுத்து வியாபாரம் செய்வதென்பது இதற்குரிய பல சட்டங்களை இவர் கூறியிருக்கின்றார். ஆனால் குர்ஆன் சுன்னாவிலே அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. வட்டி என்ற முறைமையை பின்னால் உருவாக்கப்பட்ட அல் கிராப் உட்பட அல் முபாரபா அல் முஷாரகா போன்ற பெயர்களிலே இன்று பல முஃப்திகள் கூட வட்டி முறைமையை அரபு மொழியிலே சில பெயர்கள் வைத்து அது ஆகுமானது என கூறி அத்தகைய முறைமைகளிலே அவர்களுக்கு சில பங்குகளை பெற்றுக்கொண்டு அதனை ஹலால் என்று கூறுகின்ற மிகப்பெரிய கைசேதமான நிலைமை காணப்படுகின்றது. இஸ்லாத்தின் அடிப்படை உலக விடயங்களில் ஒன்றான இந்த வியாபாரம் இதுபற்றி ஒவ்வொன்றுக்கும் விலாவாரியாக இஸ்லாம் சட்டங்களை சொல்லவில்லை. எவை எவை அங்கு அவசியமோ அந்த விடயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இங்கு நாம் கட்டாயமாக வியாபாரம் என்ற உலக விடயத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அல்லாஹுடைய வழிகாட்டல் 4:29. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே தவறான முறையில் நீங்கள் எடுக்காதீர்கள். நீங்கள் உடன்பட்டு செய்கின்ற அந்த வியாபாரமாக இருந்தாலே தவிர என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எனவே ஒட்டுமொத்த வியாபாரம் அது ஒருவருக்கொருவர் விருப்பத்தோடு செய்யப்படக்கூடியது. பின்னால் வந்தவர்கள் அதற்கு என்ன பெயரை சூடிக்கொண்டாலும் சரி, வியாபார வரம்புகளிலிருந்து
தடை செய்யப்பட்ட வட்டி என்ற முறைக்குள் அது சென்றுவிடக் கூடாது. எனவே இந்த பதிவிலே இந்த ஆலிம் சொல்லுகின்ற பல விடயங்கள் அது குர்ஆன் ஹதீஸில் உள்ளதல்ல, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பல நிபந்தனைகள் இதிலே சொல்லப்பட்டுள்ளது. நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே மிக தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. இதுபோன்ற விடயங்களில் அல்லாஹுடைய வேதத்தில் இல்லாத 100 நிபந்தனைகளை இட்டாலும் அவற்றுக்கு எந்த பெருமதியும் கிடையாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த ஆலிம் அல் கிராத் என்ற முறைமையிலே சொல்லிய அந்த வழிகாட்டுதல்கள் மிக அதிகமானவை குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இல்லாமல் மிக பிழையான தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தை முறையாக கற்ற ஆலிமிடமிருந்து இஸ்லாமிய தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என சரியாக கூறிய இந்த ஆலிம் இங்கு வழங்கிய மிக அதிகமான தீர்ப்புகள் இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இஸ்லாம் அந்த சட்டங்களை சொல்லவும் இல்லை. உதாரணமாக ஒருவர் இந்த கிராத் என்ற முறைமை, அதாவது பணம் வைத்திருக்கக்கூடிய ஒருவர், நேரடியாக தொழிலில் ஈடுபட முடியாத ஒருவர், தொழில் செய்யக்கூடிய மற்றொருவரிடம் பணத்தை கொடுத்து வியாபாரம் செய்கின்ற முறைமை என்று இவர் கூறுகின்ற இந்த அல் கிராத் என்ற முறைமை, அது பணமாக மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கூறுகின்றார். இதற்கு குர்ஆன் சுன்னாவிலே எந்த ஆதாரமும் கிடையாது. பணத்திற்கு பதிலாக உதாரணமாக 100 சாரங்களை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அதனை வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவரிடம் கொடுத்து இதனை விற்பனை செய்து வருகின்ற இலாபத்திலே பாதி பாதியாகவோ அல்லது ஏதோ ஒரு விகிதாசாரத்தில் எடுப்போம் என்று கூறி கொடுத்தால் அது ஹராம் என்று இவர் கூறுகின்றார். இது மிக பிழையானது. குர்ஆன் சுன்னாவிலே எந்த ஆதாரமும் கிடையாது. அனைத்திற்கு முதலில் இந்த ஆலிம் இஸ்லாமிய சட்டங்களை எங்கிருந்து எடுப்பது என்ற அடிப்படை தெளிவு இவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது எமக்கு தெரியாது. கேள்வி கேட்ட நண்பரும் கூட இந்த ஆலிம் பற்றிய விவரம் தெரியாது என கூறியிருக்கின்றார். இலங்கை அல்லாத ஒரு வெளிநாட்டிலே இந்த உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த உபதேசத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்ன பெயர் வைத்துக் கொண்டாலும் இஸ்லாமிய முறைமையில் அது அனுமதிக்கப்பட்டதா, கூறப்படுகின்ற விடயங்கள் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்ற வஹியுடைய சட்டங்களில் இருந்து கூறப்படுகின்றதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆலிம் யார் எவர் என்று தெரியாத நிலையில் அவர் நல்ல நோக்கத்தில் கூட இந்த விடயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதர் கூறுகின்ற விடயம் சரியானதா பிழையானதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவிலிருந்து கூறுகின்றார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நபியிடமிருந்து இஸ்லாம் கற்ற நபி தோழர்கள் தமக்கு தெரியாத ஒரு விடயத்தை மற்றொரு நபி தோழர் கூறினால் குர்ஆனிலிருந்து இதனை படித்தீர்களா அல்லது நபியிடம் இருந்து ஹதீஸாக இதனை செவிமடுத்தீர்களா என்றுதான் அந்த சஹாபாக்கள் கேட்பார்கள். வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாமிய சட்டங்களை குறிப்பாக அதிலே ஈடுபடுகின்ற போது, அதிலே சர்ச்சைகள் சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அது பற்றிய சட்டத்தை படித்து அதன் முறையிலே நடப்பதென்பது கட்டாயமானதாகும். எனவே இன்று பல்வேறு வியாபார முறைமைகள் காணப்படுகின்றன. இவ்வாறு பணத்தை பிறரொருவரிடம் கொடுத்து அவர் வியாபாரம் செய்கின்ற போது அவரோடு சென்று சேர்ந்து நாம் வியாபாரம் செய்யக்கூடாது என்ற மற்றொரு தீர்ப்பை இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார். குர்ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது. அதேபோன்று மிக முக்கிய விடயம், அதாவது
பணத்தை கொடுக்கின்றவரும் அதனை பெற்று வியாபாரம் செய்கின்றவரும் பணத்திற்கு இவ்வளவு தொகை இலாபம் தருவதாக பேசக்கூடாது என்ற சரியான விடயத்தை சொல்லிவிட்டு அதற்கு இந்த ஆலிம் கூறுகின்ற காரணம் மிக பிழையானது. அவ்வாறு செய்தால் அவர்களுக்கிடையிலே பிரச்சினை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தை இந்த ஆலிம் கூறுகின்றார். ஆனால் உண்மையில் ஒரு தொகை பணத்தை கொடுத்து அதற்கு இலாபமாக இன்ன தொகை தர வேண்டும் என்று கூறினால் நிச்சயமாக அது வட்டி என்ற வரையறைக்குள் சென்றுவிடும். ஆகுமாக்கப்பட்ட வியாபார முறைமையிலிருந்து ஒரு தொகையை நாம் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு அதற்கு இன்ன தொகை இவ்வளவு காலம் கழிந்ததன் பிறகு தர வேண்டும் என்று நிர்ணயிப்பது, இதுதான் வட்டியாகும். இந்த ஆலிம் அதற்கு அல் கிராத் என்று பெயர் சூடுகின்றார். வேறு சில இலங்கையில் உள்ள முஃப்திகள் உட்பட இதற்கு முபாரபா என்றோ முஷாரகா என்றோ வெவ்வேறு பெயர்களை சூடிக்கொள்கின்றார்கள். வட்டியை நெருங்குவதற்கு பயந்து கொண்டிருந்த எமது சமூகத்தில் இவ்வாறு பல முஃப்திகள் வெறுமனே இலாபத்தை பெறுகின்ற முறைமையை அரபியிலே பெயர் வைத்து அது ஆகுமானது என்று கூறிவிட்டார்கள். இது மிகப்பெரிய கைசேதமான நிலை. எனவே அந்த ஆலிம் அல் கிராப் என்ற பணம் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வேறு ஒருவரிடம் அதனை கொடுத்து வியாபாரம் செய்கின்ற முறைமை, அதிலே வட்டியின் வடிவம் நஷ்டத்திலே எந்த பங்கும் கொள்ளாமல் மாதாந்தம் இன்ன தொகை என்று இலாபத்தை மட்டும் எடுக்கின்ற முறைமையை பல முஃப்திகள் ஹலாலாக்கி இருக்கின்றார்கள். இது அப்பட்டமான ஹராமாகும். எனவே அந்த ஆலிம் உட்பட எந்த ஒரு முஃப்தியாக இருந்தாலும் எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் இலாபத்தில் மட்டும் பங்கெடுக்கின்ற இந்த முறைமைகள் அப்பட்டமான வட்டி என்பதை இந்த பதிவினோடு மிக தெளிவாக நாம் மக்களுக்கு கூறுகின்றோம். இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து அந்த ஆலிம் உட்பட எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் உலமாக்களுக்கு மத்தியிலே குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெளிவாக இதனை அலசி எது உண்மையானது என்பதை ஆழமாக நாம் கதைப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம். எனவே சுருக்கம் என்னவென்றால், பணம் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் மற்றவரிடம் அதனை கொடுத்து வியாபாரம் செய்வதிலே மிக பிழையான பல சட்டங்களை சொல்லியிருக்கின்றார். அதிலே ஆக மோசமான சட்டம், ஒரு தொகை பணத்தை கொடுத்து மாதாந்தம் இன்ன தொகை இலாபமாக கிடைக்க வேண்டும் என கூறுவது மக்களுக்கு மத்தியிலே பிரச்சினை வரும் என்பதற்காக கூடாது என்று இவர் கூறுகின்றார். உண்மை அப்படி அல்ல. அவ்வாறு செய்வதென்பது தெளிவான வட்டியாகும். உலக விடயமாகிய வியாபாரம் என்பதிலே குர்ஆன் சுன்னாவிற்கு முரணில்லாத தனது பொருளுக்கு நஷ்டம் வராத முறையில் இருவர் தங்களுக்கு மத்தியிலே எந்த நிபந்தனைகளை இட்டும் அவர்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம். தங்களது பொருள் வீணாகி விடாமல் அதேபோன்று பணத்தை பெற்று வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர் தனது முயற்சி வீணாகி விடாமல் இருவரும் உடன்பட்டு என்னென்ன நிபந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். பணமாக கொடுத்துத்தான் இவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆலிம் கூறியது 100% தவறானது. குர்ஆன் சுன்னாவிலே அப்படி நிபந்தனை கிடையாது. 100 சாரங்களை இன்ன விலையிலே வைத்து இதனை விற்று வருகின்ற இலாபத்திலே இன்ன விகிதாசாரம் என்ற அடிப்படையில் இருவரும் உடன்பட்டால் தாராளமாக அந்த வியாபாரத்தை செய்யலாம். இப்படி அல் கிராப் என்ற பெயரிலே பல தவறுகளை இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார். குறிப்பாக வட்டி என்ற வரையறைக்குள்
உள்வாங்கப்படுகின்ற சில வடிவங்களை கூட அரபு மொழியிலே பெயர் வைத்து இன்று அதிகமான முஃப்திகள் உலமாக்கள் அதனை சமூகத்திலே பரப்பிவிட்டார்கள். இந்த விடயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது பற்றி விரிவான விளக்கங்கள் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மேலதிக விவரங்கள் தேவையானவர்கள் அவற்றிற்கான விரிவான விளக்கங்களை கேட்கின்ற போது அவற்றை இன்ஷா அல்லா நாம் வழங்குவோம். சுருக்கமாக பொதுவான ஒரு வழிகாட்டலாகவே இந்த பதிவை நாம் வழங்கியிருக்கின்றோம். முடியுமாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த ஆலிமுக்கு இதனை அனுப்பி இதிலே பல தவறுகள் இருப்பதாக நாம் கூறிய விடயத்தை அவருக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹ்வை பயந்து நடப்பவராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இது பற்றி தங்களது தவறுகளை திருத்தி மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவின் சட்டங்களை முன்வைப்பதற்கு முன்வருவார்கள். அவ்வாறு வராத வரையிலே எவருமே அல்லாஹ்விடம் வெற்றி பெற முடியாது. பொதுமக்கள் இந்த விடயத்திலே வட்டியின் வரையறைக்குள் சென்று நிரந்தர நரகம் அடைவதை எச்சரித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம்.